நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். மற்றொரு உலகம் 360 டிகிரியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று எங்களுடைய ஆய்வானது உக்ரைன் பக்கம் தரிசல இருக்கிறது. அதாவது உக்ரைனுடனான எல்லையில் ரஷ்யா தன்னுடைய வீரர்களை நிலைநிறுத்தக்கூடிய செயற்பாடுகளுக்கு எதிராக ஐரோப்பிய தலைவர்கள் முழு ஒருமித்த கருத்தோடு இருக்கிறார்கள் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியிருக்கிறார். ஆகவே இந்த விவகாரமானது இப்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஆகவே இது தொடர்பான விடயங்களை இன்றைய உலகம் 360 டிகிரியானது ஆய்வு செய்ய இருக்கிறது. உக்ரைனின் எல்லையில் ரஷ்யா 1,00,000 வீரர்களை குவித்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா அங்கு ஆயுதங்களை அனுப்பியிருக்கிறது. பிரிட்டன் தன்னுடைய வீரர்களை அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் போர் பதற்றம் என்பது அங்கே அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு ஆதரவானவரை உக்ரைனின் அதிபராக நியமிக்க விளாடிமிர் புடின் திட்டமிட்டிருப்பதாக பிரித்தானியா கடுமையான சாடல்களை முன்வைத்திருக்கிறது. ஆகவே இந்த விவகாரமும் இப்போது பேசப்படும் பொருளாக மாறியிருக்கிறது. இதற்கு முன் எப்போதும் இல்லாத ஒரு வகையில் உக்ரைன் எம்பி எவான் முரேயவ் என்பவரது பெயரை குறிப்பிட்டு அவரை நாட்டினுடைய அதிபராக ரஷ்யா, அதாவது அந்த நாட்டினுடைய அதிபராக்குவதற்கு ரஷ்யா எத்தனித்துக் கொண்டிருக்கிறது என்று பிரிட்டன் வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. ரஷ்யா 1,00,000 துருப்புகளை உக்ரைனுடனான தன்னுடைய எல்லைக்கு அருகில் குவித்திருக்கிறது. இருந்தாலும் உக்ரைன் மீது படையெடுக்கப் போவதாக வெளியாகும் தகவல்களை மறுத்தும் வருகிறது. ஆகவே ரஷ்யா உக்ரைனுக்குள் ஊடுருவினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பிரிட்டன் அமைச்சர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய விடயங்களும் இப்போது செய்திகளில் நாங்கள் அவதானிக்கிறோம். ரஷ்யா பதற்றத்தை தணிக்க வேண்டும். ஆக்கிரமிப்பையும் தவறான தகவல் கொண்ட பிறப்புகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ராஜீய பாதையை தொடர வேண்டும் என்று பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் லிஸ்ட் ரஸ் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்க படைகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய 10,000 வீரர்கள் அடங்கிய நேட்டோ படைகள் உக்ரைன் எல்லையிலும் உக்ரைனுள்ளேயும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரு பதற்றம் அங்கே நிலவக்கூடிய நிலைமைதான் காணப்படக்கூடிய நிலையில் பிரிதொரு புறம் நாங்கள் பார்க்கும் பொழுது அயர்லாந்து உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் தீவிரமடைந்து வருகிறது. இந்த நிலையில் உக்ரைன் எல்லையில் போர் போன்ற சூழ்நிலை உருவாக அனுமதிக்க மாட்டோம் என்றும் மேற்குலக நாடுகள் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த பதற்றத்தினுடைய தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ளவில்லை. ஆனால் தலைநகர் கீபில் இருக்கக்கூடிய தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பாதிக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் நாடு திரும்புகிறார்கள். தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பக்கூடிய நிலையில் பிரிதொரு புறம் பார்க்கும் பொழுது உக்ரைனில் இருக்கக்கூடிய தன்னுடைய தூதரகத்தில் உள்ளவர்கள் மீது ரஷ்யா நிச்சயமாக தாக்குதலை நடாத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அமெரிக்கா ஒரு புறம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அத்துடன் அங்கிருக்க கூடிய அமெரிக்கர்களை உடனடியாக அமெரிக்காவுக்கு திரும்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தல்களையும் அமெரிக்கா முன்வைத்திருக்கிறது. ரஷ்யாவின் தாக்குதல் அச்சத்திற்கு மத்தியில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுக் கொள்கை தலைவர் இருவரும் தங்களுடைய தூதரக அதிகாரிகளை பரஸ்பரம் திரும்பப் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது இல்லை என்ற விடயங்களையும் அவர்கள் பதிவு செய்திருப்பதை நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ரஷ்யா தன்னுடைய படைகளை உக்ரைனுக்குள் அனுப்பினால் அந்த நாட்டின் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதைக்க அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகளோடு இணைந்து தயாராகி வருகிறது என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விடயங்கள் என்ன கூறப்போகிறது என்பதை பார்க்கலாம். உக்ரைன் விவகாரம் தொடர்பாக தங்களுடைய உறுப்பு நாடுகள் கிழக்கு ஐரோப்பா நோக்கி அவற்றினுடைய போர்க்கப்பல்கள் மற்றும் வான்படை தளவாடங்களை அனுப்பியுள்ளதாக நேட்டோ கூறியிருக்கிறது. டென்மார்க், ஸ்பெயின், நெதர்லாந்து ஆகிய நாடுகளும் தங்களினுடைய இராணுவத்தினரை தயார் நிலையில் வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே கூட்டிடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் பதற்றத்தை அதிகரிக்க செய்வது நேட்டோ தான் என்று அமெரிக்காவை கடுமையாக ரஷ்யா சாடியிருக்கிறது. உக்ரைனில் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளுக்கு எதிரான அந்த நாட்டினுடைய நடவடிக்கையை, அதாவது இந்த நடவடிக்கையை ஆபத்தை நெட்டோ அதிகரிக்க செய்திருக்கிறது என்று ரஷ்யா தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது.
ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் நிச்சயமாக ஆபத்தான ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது என்று ரஷ்யா தன்னுடைய பங்கிற்கு கூறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஐரோப்பிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் போரெல் கீபிலிருந்து தூதர்களை திரும்ப அழைக்கக்கூடிய திட்டம் எதுவும் தற்போது இல்லை என்றும், ரஷ்யாவுடன் தொடர்ந்தும் பேச்சு நடாத்தி வருவதால் எந்தவிதமான பிரச்சனைகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் மிகப்பெரிய பொருளாதார தடைகள் வந்தாலும் அதற்கு நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த எதிர்வினை இதுவரை கண்டிராததாக இருந்திருக்கும் என்று டென்மார்க் வெளியுறவு அமைச்சர் ஜெப் ஹோபர்ட் கூறியிருக்கிறார். ஆகவே உக்ரைனை ரஷ்யா தாக்கினால் புதிய செச்சன்யா போன்ற நிலை உருவாக நேரிடும் என்ற எச்சரிக்கைகளும் இப்போது விடுக்கப்படுகிறது. ரஷ்யாவை பொறுத்தவரை உக்ரைன் என்பது தங்களுடைய நாட்டினுடைய ஒரு பகுதி என்று ரஷ்யா கருத்தில் கொள்கிறது. 1991 முதல் சோவியத் யூனியனெல்லாம் ஒன்றாக இந்த நாடுகள் இருந்த பொழுது, அதாவது இதனை காரணம் காட்டி உக்ரைனில் ரஷ்யா நிழலாட்சி நடத்தி வந்தது. ஆனால் இந்த ஆட்சி மாற மாற உக்ரைன் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவோடு நெருக்கம் காட்டியது. இப்போது இந்த விடயங்கள் ஒவ்வொன்றிற்கும் பின்னணி காரணகர்த்தாவாக காணப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரஷ்யா 2004 உக்ரைனின் கிரிமியாவை ஆக்கிரமித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது. அப்போதிலிருந்து உக்ரைனை மொத்தமாக ஆக்கிரமிப்பதற்கு ரஷ்யா தன்னுடைய கடுமையான பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகிறது. உக்ரைன் ஐரோப்பிய யூனியனோடு நெருக்கமாக கூடாது. உக்ரைன் குறிப்பாக ஐரோப்பிய யூனியனோடு நெருக்கமாக கூடாது, நெட்டோ படைகளில் ஒன்றாக சேரக்கூடாது என்பதுதான் ரஷ்யாவினுடைய மிக பிரதான நோக்கமாக இருக்கிறது. உக்ரைன் அருகே ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய குட்டி குட்டி முன்னாள் கம்யூனிஸ்ட் தேசங்கள் எல்லாம் இப்பொழுது அமெரிக்காவினுடைய நெட்டோ படையில் இணைந்திருக்கிறது. ஆகவே உக்ரைனும் சேர்ந்தால் அது ரஷ்யாவுக்கு சிக்கலாக மாறும் என்று கூறப்படுகிறது. ஆகவே உக்ரைனும் இங்கே சேர்ந்தால் அது ரஷ்யாவுக்கு சிக்கலாக மாறும் என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக உக்ரைனை தற்போது ஆக்கிரமிக்க ரஷ்யா முயன்று கொண்டிருக்கிறது என்றே கூறப்படுகிறது. இரண்டு நாடுகளுக்கும் இடையில் போர் மூலக்கூடிய அபாயம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய நேட்டோ படைகள் அங்கே புடை சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு நாட்டு தலைவர்களோடு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இது தொடர்பாக கலந்துரையாடி கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே பதற்றம் என்பது அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறுபட்ட நாட்டு தலைவர்களோடு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இது தொடர்பான கலந்துரையாடல்களை தொலைபேசி மூலம் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த விவகாரமானது எப்போது தனியும் என்ற ஒரு பல்வேறுபட்ட கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக உக்ரைன் எல்லையில் ரஷ்யா தொடர்ந்தும் படைகளை குவித்து வருவதால் அங்கே போர் பதற்றம் என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் எப்படியாவது இந்த போர் பதற்றமானது தணிய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பாரிய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. நிறைவுக்கு வருகிறது இன்றைக்கு உலகம் 360 டிகிரி. இன்றைய உலகம் 360 டிகிரியோடு இணைந்திருந்த உறவுகளுக்கு இனிமையான நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை பாரதியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடு.